ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செம்பருத்தி பூவில் டீ எப்படி போடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் போட்டு காட்டுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த செம்பருத்தி பூவில் ஜூஸும் போடலாம், டீயும் போடலாம். இந்த வீடியோவில் நான் டீ போட்டு காட்டுறேன். இந்த செம்பருத்தி பூவுக்கு மருத்துவ குணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த காலத்தில் சித்தர்கள் இந்த செம்பருத்தி பூவுக்கு தங்க புஷ்பம் அப்படின்னு பேர் வச்சு கூப்பிட்டிருக்காங்க. கருப்பை நோய்கள், இதய நோய்கள், அல்சர் நோய்கள் போன்ற எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த செம்பருத்தி பூ நல்ல பலனை கொடுக்கும். பெண்களுடைய வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு ஒரு சிறந்த நிவாரணியாக இந்த செம்பருத்தி பூ இருக்கு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த செம்பருத்தி பூ டீ எப்படி போடலாம் அப்படிங்கிறத நான் செஞ்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த செம்பருத்தி பூவும் நடுவில் இருக்கிற மகரந்தத்தையும் அடியில் இருக்கிற அந்த காம்பு பகுதியுமே எடுத்துடணும். நடுவில் இருக்கிற தண்டு பகுதியும் எடுத்துட்டு இந்த இதழ்களை மட்டும் தனியாக சேகரித்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, எல்லா செம்பருத்தி பூ இதழ்களையுமே தனியாக எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ சிவப்பாக இருக்குது பாருங்கள், ரத்த சிவப்பில் இருக்குது பாருங்கள். இப்போது இந்த செம்பருத்தி பூவை முறையாக எப்படி செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உப்பு தண்ணியில் இந்த செம்பருத்தி பூவை போட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வைக்கணும். 2 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். அதனால் மறுபடியும் இதை ஒரு நல்ல சுத்தமான தண்ணியில் மறுபடியும் இதை செம்பருத்தி பூவை போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ சுத்தமான தண்ணியில் மறுபடியும் இந்த செம்பருத்தி பூவை போட்டு நல்லா அலசி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணியை பாருங்கள் சுத்தமாக இருக்குது. இந்த செம்பருத்தி பூவில் நடுவில் இருக்கிற இந்த மகரந்தத்தில் நிறைய பூச்சிகள்லாம் இருக்கும். அதனால தான் இதை நல்லா 1-2 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். சுட தண்ணியில் போட்டு அலசிடாதீங்க, குளிர்ந்த நீரில் தான் போட்டு இதை அலசணும். சும்மா ஒரு 2 நிமிஷம் அலசினாலே போதும். ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரும் பொழுது சுத்தப்படுத்தி வச்சிருக்கிற இந்த செம்பருத்தி பூ இதழை அதில் போட்டுக்கலாம். தண்ணியில் நல்லா மூழ்கிற அளவுக்கு பூவை நல்லா அழுத்தி கிளறி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, பூவுல இருக்கிற அந்த சாறு அப்படியே தண்ணிக்குள்ள இறங்குது பாருங்க. தண்ணிக்குள்ள எல்லா பூவுமே மூழ்கிற அளவுக்கு கரண்டியால நல்லா கிளறி விட்டுக்கிறேன். நல்லா ஒரு 2-3 கொதி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு அப்படியே இதை ஆற வச்சிடுறேன். இஞ்சி வேணுங்கிறவங்க இந்த செம்பருத்தி பூ கொதிக்கும் பொழுது இஞ்சி தட்டி போட்டுக்கலாம். இப்போ இந்த செம்பருத்தி பூ தண்ணி நல்லா ஆறினதுக்கு அப்புறமா அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி விட்டுக்கிறேன். சூடாக இருக்கும்பொழுது எலுமிச்சம்பழத்தை பிழிய வேண்டாம். நல்லா தண்ணி ஆறினதுக்கு அப்புறமா அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி விட்டு நல்லா கலக்கிக்கிறேன். கலக்கிட்டு ஒரு வடிகட்டியில் இதை வடிகட்டிக்கிறேன். இந்த செம்பருத்தி பூவில் இருக்கிற சாறு ஃபுல்லாகவே இறங்கிடுச்சு பாருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்பருத்தி பூ டீ ரெடி ஆயிடுச்சு. இது காலை நேரத்தில் குடிக்கிறது உடம்புக்கு அவ்வளவு நல்லது. நிறைய மருத்துவ குணங்கள் அடங்கிய இந்த செம்பருத்தி பூவை காலையில் இந்த மாதிரி நம்ம நார்மலாக டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த செம்பருத்தி பூ டீயை குடிக்கிறது நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை குடிச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் இனிப்பு வேணும்னா தேனு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இஞ்சி வேணும்னாலும் தட்டி போட்டுக்கலாம். அவங்கவுங்களுக்கு டேஸ்ட் எப்படி வேணுமோ அதன்படி செஞ்சுக்கலாம். இந்த செம்பருத்தி பூ நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தை சுத்திகரிக்கும், நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோவை கொடுக்கும், நினைவாற்றலை பெருக்கும் சக்தி இந்த செம்பருத்தி பூவுக்கு அதிகமாகவே இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இந்த செம்பருத்தி பூவை சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.